ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன தெரியல, இந்த வீக் ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க. சும்மாவே ஸ்லோவாக போகுது, இதில் வெயில் வேற. சென்னை ஏதோ சூரியனுக்கு நடுவில் ஒரு டென்ட் போட்டு உட்கார்ந்த மாதிரி இருக்குது. இப்படி வெயில் அடிக்கிறப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மழை பெஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல? நடந்தால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். சரி, இன்னைக்கு குரல் என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு பொருட்பால்லேருந்து தான் ஒரு குரல் பார்க்க போகிறோம். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இதன் பொருள், ஒரு விஷயம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் சொல்கிறது செயலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லுக்கேற்ற மாதிரி வாழறது தான் ஆக்சுவல் சேலஞ்சு. இப்போது எலெக்ஷன் ஃபீவர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்பிளே சொல்லலாம். நான் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராமிசஸே போடுவாங்க, பட் வின் பண்ண அப்புறம் எவ்வளோ காப்பாற்றப்படுது? ஒரு பேசிக் ரோட் ஆர் ட்ரைனேஜ் கனெக்ஷன் இல்லாத எவ்வளோ ஏரியா இருக்கேன்னோ, இவ்வளோலாம் எதுக்கு? என்னோட எக்ஸாம்பிளே நான் சொல்லலாம். ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும்னெல்லாம் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் கண் முன்னாடி ஒரு சாக்லேட் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வச்சா எல்லாமே காத்தில் போயிடும். நாலுலேருந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு சொல்லுவோம், ஆனால் நைட் ஏதாச்சும் பிஞ்ச் வாட்ச் ஒரு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அலாரம் அடிக்கிறது கூட தெரியாமல் தூங்குவோம். சொல்கிறது யார் வேணாலும் ஈஸியாக சொல்லலாம், பட் அது சொல்கிறத செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது, ஈஸியர் செட் தேன் டன், விச் இஸ் ஸோ ட்ரூல. ஸோ நம்ம என்ன சொன்னாலும், பெருசோ சின்னதோ, சொல்லுக்கேற்ப செயலும் இருக்கணும் தான் இன்றைய குரலோட கருத்து. ஸோ இன்றைய குரல், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இன்னொரு குரலோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டாடா.